தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்த 10-15 ஆண்டுகள் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. எங்களுடைய இலக்கு 2026 ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கேற்ப எங்களுடைய யுக்திகளும் வியூகங்களும் இருக்கும். அது எப்படி வேணா இருக்கலாம். பாமகவா அது ஏதோ ஜாதி கட்சி என்று திணிக்கப்பட்டது, ஆனால் உண்மையே கிடையாது. நாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல சாதனைகள் செய்து வருகிறது, செய்திருக்கிறது. அவ்வளோ செய்தும் திராவிட கட்சிகள் எங்களுடைய வளர்ச்சி பொறுக்காமல் எங்களுக்கு ஒரு முத்திரை. பாட்டாளி மாடல் வேற, பிஎம்கே 2.0 வேற. அதுவும் பார்க்க போறீங்க நீங்க. எம்பியா இருக்கிறது வந்து கட்சியை அனுப்பி வச்சாங்க, கட்சி வாய்ப்பு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். தவிர டெல்லி அரசியல் இல்லை, என்னுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாடு தான். அது எல்லா கட்சிகளையும் அது போன்ற குறைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து குறைகள் இல்லாத கட்சிகளே கிடையாது. அந்த குறைகளிலே மிக குறைவான குறைகள் உள்ள கட்சி எங்கள் கட்சி. நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 25 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக பணியாற்றிய மரியாதைக்குரிய திரு ஜிகே மணி அவர்களை கௌரவ தலைவராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது. பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டில் உள்ள மூத்த தலைவர்களை நேரிலே சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகின்றேன். அந்த அடிப்படையில் இன்று காலை முதலமைச்சர் அவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் நேரிலே சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றேன். மற்ற மூத்த தலைவர்களையும் சந்திக்க இருக்கின்றேன். தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய 34 அமைப்புகளின் சார்ந்த தலைவர்கள் செயலாளர்களை சந்தித்து எங்களுடைய செயல் திட்டத்தை பற்றி அவர்களுடன் இன்று விவாதம் நடந்தது. பிஎம்கே 2.0 இது சம்பந்தமாக என்னென்ன யுக்திகள் வியூகங்களை அமைக்க வேண்டுமென்று ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த அடிப்படையிலே அடுத்த 4 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் திட்டம் இருக்கும். எங்களுடைய அணுகுமுறை தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனைகள், குறிப்பாக வேளாண் சார்ந்த பிரச்சனைகள், நீர் மேலாண்மை சார்ந்த பிரச்சனைகள், காலநிலை மாற்றம் சார்ந்த பிரச்சனைகள், மது சார்ந்த பிரச்சனைகள், போதை பழக்கங்கள், ஆன்லைன் சூதாட்டங்கள், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற நோக்கம், சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள், அத்தனையும் முன்னிலைப்படுத்தி எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். காலையிலே முதலமைச்சர் அவர்களை
சந்தித்த பொழுது இரண்டு செய்திகளை அவரிடம் தெளிவுபடுத்தினேன், தெரிவித்தேன். ஒன்று, உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களும் கூடி தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை எப்படி ஒழிக்கலாம் என்று உடனடியாக ஒரு கூட்டத்தை நடத்துங்கள் என்று முதலமைச்சரிடம் தெரிவித்தேன். இதற்கு காரணம், அடுத்த தலைமுறையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் கடந்த 10-15 ஆண்டு காலமாக கஞ்சா, அபின், கொக்கைன், ஹெரோயின் போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை, பள்ளி மற்றும் கல்லூரி இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். இன்று தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் வெளியிலே கஞ்சா, போதை பொட்டலங்கள், போதை மாத்திரைகள் விற்கப்படுகின்றன. அதை மாணவ மாணவிகள் போட்டுக்கொண்டு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது ஒழிக்கப்பட வேண்டும். காவல்துறைக்கு தெரியாமல் இதை யாரும் விற்க முடியாது. அதனால்தான் இதில் சிறப்பு கவனம் எடுத்து முதலமைச்சர் அவர்கள் அவர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை நடத்தினால் இது கடுமையாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள், அப்பொழுதுதான் எடுப்பார்கள். கடந்த மாதம் கூட தமிழக அரசு 4,500 பேரை கைது செய்தோம் என்று அறிவிப்பு, ஆனால் அதில் 4,000 பேர் ஒரு மாதத்திலே வெளிவந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் யார் விற்றாலும் உடனடியாக குண்டர் சட்டம் அவர்கள் மீது பாய வேண்டும். இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்ற நடவடிக்கை. அடுத்தது, தமிழக அரசு மதுவை ஒழிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். இன்று தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் பூரண மது விலக்கு கொள்கையை ஏற்றிருக்கின்றார்கள். திமுக கட்சி உட்பட அந்த வகையிலே தமிழக அரசு செயல் திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையிலே மது விலக்கை கொண்டு வருவார்களா இல்லையா என்ற அந்த தெளிவை, அது தெளிவு மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு முன்பு பலமுறை திமுக அறிவித்தது, தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிறது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள், இன்னும் 4 ஆண்டு காலத்திலே அதை நடைமுறை எப்படி படுத்துவார்கள் என்று ஒரு செயல் திட்டத்தை தமிழக அரசு வெளிப்படுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரை காலநிலை மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனையாக வைத்து நாங்கள் மக்களை அணுகுவோம், அரசையும் அணுகுவோம். இனி வரும் காலங்களில் நாம் அடிக்கடி தொடர்ந்து கேட்கக்கூடிய செய்திகள், 100 ஆண்டுகளில் அதிக வெப்பம்
மான ஆண்டு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டும் இதே தான் இங்கே கேட்க போகிறோம். ஏதோ 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெள்ளம் வரும், அப்பொழுது நடவடிக்கை எடுப்பார்கள், அதன் பிறகு அதை மறந்து விடுவார்கள். வறட்சி, காலநிலை அகதிகள், கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் அதிக அளவிலே இன்றும் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நகரமயமாக்குதல் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நகரமயமாக்குதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது வளர்ச்சி கிடையாது. அங்கே கிராமத்திலே வேலைகள் இல்லை, விவசாயம் இல்லை, நீர் இல்லை, விலை இல்லை என்ற சூழலில் நகரத்தை நோக்கி எங்கேயாவது போய் அங்கே நகரத்தில் பிழைத்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே வருகிறார்கள். இதுவும் ஒன் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இதுவும் தான் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் இவங்கள்லாம் இன்னும் போக போக இன்னும் அதிகமாக தான் பார்க்க இருக்கின்றோம். அதனால் திட்டமிட வேண்டும், தொலைநோக்கு பார்வையிட வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஐநா மன்றம் பல முறை சொல்லியிருக்கிறது, நாங்கள் பல கூட்டங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படத்திலே நாங்கள் இந்த பிரச்சனையை வைத்திருக்கின்றோம். காசு, காற்று மாசு, தூய காற்று கொள்கையை வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாங்கள் ஒரு ஆவணத்தை வெளியிட இருக்கின்றோம். இப்படியெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நாங்கள் ஆலோசனைகளை முன்வைத்திருக்கின்றோம். ஆன்லைன் கேம்பிளிங் அடுத்தது. இதனால் தினம் குறைந்தது ஒரு 2-3 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் அதிகமான பாதிப்பு நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இது உடனடியாக தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். கடந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று ஒரு காரணத்தை தேவையில்லாமல் சொல்கிறார்கள். அரசு உடனடியாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்வது இது தாமதிக்கின்றதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏனால் இவர்கள் உண்மையாக இதை ஒழிக்க வேண்டும் என்று நம்பினால் உடனடியாக சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம், ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வரலாம். ஏன்னா தினம் தினம் 2 பேர் இறந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டுருக்குது. அது ஆன்லைன் ரம்மிலாம் கிடையாது, அது வந்து கம்ப்யூட்டர் எதிர்த்து விளையாடுற விளையாட்டு. அது முழுக்க முழுக்க கேம்பிளிங், அது சூதாட்டம் தான். அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும். பாசன திட்டங்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தின் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகள், குறிப்பாக 4 முக்கிய ஆறுகள் தொடக்க கட்டத்தில், 5 முக்கிய ஆறுகள் சொல்லலாம், தென்பெண்ணை ஆறு, பாலாறு, காவேரி ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி, இந்த 5 முக்கிய முதல்கட்டமாக முக்கிய ஆறுகளில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் அளவிலே தடுப்பணைகள் கட்ட வேண்டும். இது வந்து மிக மிக முக்கியமானது. காலையிலே முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பொழுது கொள்ளிடம் ஆற்றில் வேளங்குடி பகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். அது கடலிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்கின்ற பகுதி. அதில் கடல் நீர் உள்வாங்கி நிலத்தடி நீரெல்லாம் கடல் நீராக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலை அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று
முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கின்றேன். அவரும் உடனடியாக அதிகாரியிடம் அதை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு அது பின்னாடி முன்னாடி வந்து ஆதனூர் குமாரமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். அது செய்து இது முழுமை அடைய வேண்டும். ஆனால் இந்த தடுப்பணை அதுக்கு பிறகு வர தடுப்பணை, இது இப்படியெல்லாம் பல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அரசிடம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருப்போம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஆ, அதுவும் சொல்லிடு, மறந்துட்டேன், நல்லா ஞாபகப்படுத்திருக்கீங்க. அதையும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரை சந்தித்த நேரத்திலே அதையும் பற்றி பேசியிருக்கின்றேன். முதலமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் அது மீண்டும் சட்ட சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ஆலோசனைகள் நடைபெறுகிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன், இது யாருக்கும் எதிரானது கிடையாது, இதுவும் ஒரு ஜாதி பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனையை பார்க்க வேண்டும், வளர்ச்சி பிரச்சனையாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இரு பெரிய சமுதாயங்கள், ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயங்கள் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகை தமிழ்நாட்டில். இந்த 40 விழுக்காடு மக்கள் தொகையை முன்னேறினால் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அந்த நோக்கம்தான். உச்சநீதிமன்றமும் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுக்கலாம், ஆனால் அதை நியாயப்படுத்தி கொடுங்கள், ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். புதிய தரவுகள் வைத்து, புள்ளி விவரங்கள் வைத்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே தான் இது தமிழக அரசு இதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அதை எடுக்க வேண்டும். இந்திரா சாணி வழக்கு சம்பந்தமாக அன்று உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்தில் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு கொடுத்தது. அதன் பிறகு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 1994-95 தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காட்டில் 9வது அரசியல் சாசன அட்டவணையிலே 9th ஷெட்யூல் அதிலே கொண்டு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு 2011-2012 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றவுடன் அப்பொழுது நீதிபதிகள் சொன்னார்கள், 69 விழுக்காட்டு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனால் 69 விழுக்காட்டில் அங்கே தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அந்த வகையிலே உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அப்பொழுது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையிலே தான் அன்றிலிருந்து வலியுறுத்தி வருகின்றோம். அப்பொழுது கலைஞர் அவர்களை வலியுறுத்தினோம், பிறகு ஜெயலலிதா அம்மையாரை வலியுறுத்தினோம், பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வலியுறுத்தினோம், போராட்டங்கள்லாம் நடத்தினோம். எல்லாமே
அது நடத்தினால்தான் நாம் 69 விழுக்காட்டை பாதுகாக்க முடியும். காரணம், வேறு எந்த மாநிலத்திலும் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடையாது. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் வன்னியர்களுடைய பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ், அது எந்த அளவுக்கு இருக்கிறது, அதில் எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அதை நியாயப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் தீர்ப்பிலே கொடுத்தார்கள். அதனால் இந்த 10.5 விழுக்காட்டிற்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு வந்து மதுவை விற்பது. அதிலும் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்படி ஒரு ரெக்கார்டு என்பது கேவலமான ஒரு ரெக்கார்டு. அது இந்தியாவிலேயே அதிகமாக குடிக்கிற மக்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்று நினைத்து பார்த்தால் இது வேதனையானது, கேவலமானது. உத்தரப்பிரதேசில் வந்து தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம். அங்கே மொத்தம் மது விற்பனை கிட்டத்தட்ட 12,000 கோடி. தமிழ்நாட்டில் மது விற்பனை கிட்டத்தட்ட 40,000 கோடி கணக்கில். கணக்கில் வராதது இன்னொரு 30-40,000 கோடி இருக்குது. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்ன, அதில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் மது. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. முக்கிய காரணம் மது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை மதுவால், லிவர் சிரோசிஸ், அது இல்லாமல் மண்ணீரல், கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் கிட்னி அண்ட் லிவர் பிரச்சனை ரெண்டுமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணமும் மதுவானால் நிறையா இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினம் ஏதாவது எங்கேயாவது ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு முக்கிய காரணமே மது தான். குடிச்சிட்டு தான் போய் கொலை பண்ணுறான். அது இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு குடிச்சிக்கிட்டு போய் பள்ளிக்கூட வகுப்பில் போய் வாந்தி எடுக்கிறான். வாதியார் முன்னாடி போய் போதையில் போய் விழறான் கீழே. பெண்கள் பள்ளி சீருடை அணிந்து மதுவை குடிக்கின்ற காட்சிகள் நம்ம அமெரிக்காவில் பார்க்கல, தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். அதனால் அரசாங்கம் இது வருமானம் பார்க்காமல் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற எண்ணம் இருந்தால் திமுகவுடைய நிறுவனர் அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கைப்படி இவர்கள் உடனடியாக பூரண மது விலக்கை கொண்டு வரலாம், அல்லது படிப்படியாகனா கொண்டு வாங்க. எதுக்கு பார் நடத்தணும்? பார் வந்து குடிப்பக்கங்கள் வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. சட்டத்திற்கு எதிராக குடிப்பகங்கள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி 6 மாதத்திலே அனைத்து குடிப்பகங்களை மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். அப்புறம் அதுக்கு மேல்முறையீடு செய்து அப்போ தடை வாங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எதுக்கு மேல்முறையீடு செய்யணும்? உண்மையிலே உங்களுக்கு இளைஞர்கள் மீது, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, அடுத்த தலைமுறை மீது அக்கறை இருந்தால் அட்லீஸ்ட் முதல் கட்டம் அந்த பாரையாவது நீங்கள் மூடுவீங்க. அப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து பாரை மூடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதனால் நிச்சயமாக உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கல்ல, கடையை நாங்கள் மூடுவோம், சாராய கடையை மூடுவோம்னு.
அதை நடைமுறைப்படுத்துங்கள். மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுங்கள். மூத்த தலைவர்களை, தமிழ்நாட்டில் உள்ள மூத்த தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை நான் பெற்றேன். போறேன் அடுத்தது. இப்போ அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நான் சந்திக்கிறேன். நீங்க பார்க்க போறீங்க யார் யார் என்னன்னு, அப்பப்போ நாங்க பார்க்க தான் போறீங்க. தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறேன். பார்க்க போறேன். அது இப்போ சொல்லிட்டா எல்லாம் காப்பி அடிச்சிருவாங்க. அது நீங்க பார்க்க தான் போறீங்க. இது அது எல்லாமே சார்ந்தது தான் இருக்கும். வேணா அதுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச், என்வாயன்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், நீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் சமூக நீதி, கல்வி, எல்லாமே சுகாதாரம், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் இருக்கும்போது இது மட்டும்தான் 2.0 கிடையாது. இது வேறு விதமான அணுகுமுறையெல்லாம் இருக்குது. இல்லை மக்களை, எங்களோட நோக்கம் மக்களை சந்தித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி. இப்போ நேற்றே நடந்திருக்குல்ல, இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் இப்போ அணிகள் எல்லாமே கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறோம். அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே செயல் திட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். எங்கள் கட்சிக்குள்ளே பல அணிகள் இருக்குது. அதில் இப்போ இளைஞர் அணி இருக்குது, மகளிர் சங்கம், இளம்பெண்கள் அணி இருக்குது, பசுமை, இப்படி பல அணிகள் எங்கள் இருக்குது. அவங்களிடம் இங்கே இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே புதிய செயல் திட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க, அதில் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அந்த மாற்றங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாமக 2.0 பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கிறது. 3 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு பொறுப்பு வந்து இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இதுக்கு முன்பு 60 மாவட்ட செயலாளர் இருந்த வேளையில் இப்போ கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அதில் 90 விழுக்காடு இளைஞர்கள். மாநில துணை பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துட்டோம். கட்சி தலைமை நேரடியாக மாவட்ட செயலாளர்கள். அந்த மறுசீரமைப்பு வந்து கடந்த 3 மாதங்களாக நடந்துட்டு வருது. அடுத்தது ஒன்றிய நிர்வாகிகள், அது இப்போ அடுத்த இளைஞர்களாக அவங்க வந்து இப்போ தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து கிளை, என்னோடய சுற்றுப்பயணம் தொடக்கத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக நான் போயிட்டு வரோம். அடுத்தது கிராம அளவுக்கு நான் போக திட்டமிட்டிருக்கிறேன். நான் பொறுப்பு எனக்கும் இருக்கு. அந்த தொண்டர்கள் வரிசையில் நானும் வரேன். அதனால அந்த தவறும் நானும் செஞ்சிருக்கிறேன். அதனால அதெல்லாம் நாங்க அது பூர்த்தி நிமித்தி செய்ய வேண்டும். அதற்கு நிச்சயமாக இப்போ புதிய யுக்திகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும் அதில். ஏன்னா இன்றைக்கி வந்து களம் அதற்கேற்ப இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் என்பது இன்றைக்கி 55 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து 75 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு பின்பு இன்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கின்றார்கள். இப்போ மாற்றம் முன்னேற்றம் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டோம். அது மிகப்பெரிய பிரச்சார அளவில் வெற்றி பெற்றது. மக்கள் அதை பற்றி பேசினார்கள். ஆனால் அது குறுகிய காலமாக இருந்தது. 1.5 ஆண்டு காலத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது வாக்குகளாக மாறவில்லை. அன்று எங்கள் மீது நம்பிக்கை அந்த அளவுக்கு வரவில்லை வாக்குகளாக மாற்றுவதற்காக. இன்று எங்களுக்கு 4 ஆண்டு காலம் இருக்கிறது. அதே நேரத்திலே 55 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சி,
மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருக்கிறது. இந்த இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கிறது. அதை நிச்சயமாக அந்த மாற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும் என்று மக்களிடம் நாங்கள் எடுத்துச் சொல்வோம். அதுதான் பிஎம்கே 2.0 நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செயல்திட்டமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாராவது ஒன்று தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்த 10-15 ஆண்டுகள் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. நாங்கள் இன்னும் அதை பற்றி நாங்கள் இன்னும் இப்போ பிஎம்கே 2.0 தானே சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே இல்லை, அதாவது எங்களுடைய இலக்கு 2026 ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கேற்ப எங்களுடைய யுக்திகளும் வியூகங்களும் இருக்கும். அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் 2026 வெற்றி பெறணும். அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் பயணிப்போம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொடங்குகிறாரு, விரைவாக ஒரு ஆட்சியை பிடிக்கிறாரு. பாமக நினைத்திருந்தால் விரைவாகவே ஆட்சி கட்சியில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் காலம் தாமதம் என்பது பெரிய அளவில் ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்பது பாமக மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிய பார்வையா, இல்லை முன்னெடுக்க வேண்டிய அரசியலை தவறாக முன்னெடுத்துட்டோம் அப்படின்றதுனாலயா, இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் புதிய ரத்தம் பாய்ச்சி இளைஞர்களை வச்சு ஆட்சி கட்சியில் அமர முடிவெடுக்க போறீங்களா? இந்த மூணுல எதை நோக்கிய பயணம், எதை எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பல்வேறு காலகட்டத்தில் இப்போ ரிட்ரோஸ்பெக்டிவாக பார்க்கலாம். அதில் பல்வேறு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து சரியான பாதையிலே செல்லவில்லை என்று இப்போ பின்னோக்கி பார்த்தால் இன்றைக்கு நாங்கள் 96 தனியாக போட்டியிட்டோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை. அதிமுகவே 2 தான் ஜெயிச்சது, நாங்கள் 4 ஜெயித்தோம். அந்த அலை இல்லை என்றால் அன்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்துட்டுருக்கோம். அதன் பிறகு கூட்டணிக்கு சென்றோம். கூட்டணியிலே தொடக்கத்திலே சில வெற்றிகளை பார்த்தோம். அதன் பிறகு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. 2016 தனியாக போட்டியிட்டோம். மாற்றம் முன்னேற்றம் என்ற புதிய ஒரு அரசியலை வைத்து பண்ணுறோம், செய்தோம். அதனால் அது குறுகிய காலத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு அரசியல் சூழல் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக கூட்டணியில் சென்றோம். 10.5 42 காலமாக மருத்துவர் ஐயாவுடைய போராட்டம். இதையெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே ஆலோசனைகள்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் தான் இனி வரும் காலத்தில் நாங்கள் அரசியலில் அணுகுவோம். ஆனால் ஒன்று மட்டும் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் புதிதாக வேண்டும் என்று மக்கள் மனதில் ஆழமான ஒரு கருத்து இப்போ இல்லை, கடந்த 10-15 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை பெறுகின்ற வகையிலே அந்த அணி இருக்க வேண்டும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் இந்த அணிக்கு வெற்றி பெற வைப்பார்கள். ஆனால் இன்னொன்று, அப்போ இருக்கிற அரசியல் வேறு, இப்போ இருக்கிற அரசியல் வேறு. இப்போ பணத்தை வைத்து காசு கொடுத்து அரசியல் செய்கின்ற சூழல் இப்பொழுது. ஆனால் அதையெல்லாம் மீறி, அதுக்காகத்தான் இந்த பிஎம்கே 2.0 வச்சுருக்கின்றோம். அதை மீறி நிச்சயமாக அந்த பண அரசியலை முறியடித்து மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வரோம். அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகளால், தேர்தல் சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளால் இன்னொரு கேள்வியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கேள்வியிலே சொல்லியிருக்கீங்க. எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு பெயர் பாமகவா, அது ஏதோ ஜாதி கட்சி என்று திணிக்கப்பட்டது. ஆனால் உண்மையே கிடையாது. நேற்று பொதுக்குழுவிலே நான் ஒரு நீண்ட ஒரு பட்டியலை நான் அது படித்தேன்.
எனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் அது கால் மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பட்டியல் என்பது பாமக தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்த சாதனைகள். ஒன்று நாங்களாக செய்தது, அடுத்தது அரசாங்கத்தை செய்ய வைத்தது, போராட்டம் மூலமாக அழுத்தம் மூலமாக செய்ய வைத்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செய்ய வைத்தது எப்படி, வேளாண் பட்ஜெட், வேளாணுக்கு தனி பட்ஜெட் தமிழ்நாட்டில். நாங்கள் அதை தொடர்ந்து 16 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வந்து வெளியிட்டு வரோம். தொடர்ந்து பல அரசுகளும் இதை தனியாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை கொண்டு வாருங்கள் என்று தொடர்ந்து ஆண்டுதோறும் வலியுறுத்தி இப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இது எங்களுடைய சாதனையாக நாங்கள் அதை கருதுகின்றோம். அரசாங்கம் செய்திருக்கிறது, ஆனால் அதை செய்ய வைத்தோம். இது போன்ற இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தை செய்ய வைத்தோம். நாங்களாக செய்தது என்று எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது 108 ஆம்புலன்ஸ் திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், போலியோ ஒழித்தது, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம், குட்காவை ஒழித்தது, எச்சரிக்கை விளம்பரங்கள் புகையிலை பொருட்களில் கொண்டு வந்தது, சினிமாவில் தொலைக்காட்சிகளிலிருந்து இந்த விளம்பரங்கள்லாம் கொடுத்து அது புகையிலை சம்பந்தமாக விளம்பரங்கள், FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, இன்றைக்கி எந்த பொருள் சாப்பிட்ற பொருள் எடுத்துங்க, அது பிஸ்கட் பேக்கெட்டோ டேட் சோப் தண்ணி பாட்டிலோ கூல்ட்ரிங்க்ஸோ எது எடுத்தாலும், அரிசி பருப்பு எது எடுத்தாலும் FSSAI-ன்னு வரும். அந்த FSSAI-வை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது நான் தான் அமைச்சராக இருந்த நேரத்தில். ஏன்னா அது நம்முடைய என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கிறது, அது என்னென்ன எத்தனை கேலரிஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணணும்னு அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். அதில் கொண்டு வந்ததில்லை. இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் வந்து 6 விருதுகள் உலக விருதுகளை கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் நடந்தது நிகழ்ச்சியில் அந்த 6 விருதுகளில் ஒரு விருது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆஷாக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆஷாக்கள் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள், ஆஷா அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஆஷா, நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 800,000 ஆஷாக்களை நான் நியமனம் பண்ணப்போ, எங்களுடைய துறை சுகாதாரத்துறை அது நியமனம் செய்ய சொன்னது நாம் தான். 800,000 பேர், இன்றைக்கி 1,000,000 பேராக இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. அந்த 1,000,000 ஆஷாக்களுக்கு இன்றைக்கி உலக விருது கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்களால் தான் அந்த கிராமத்தில் தடுப்பூசி அதிகமாக வந்திருக்கு. இப்போ கொரோனா தடுப்பூசி மட்டும் இல்லை, வேறு தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தடுப்பூசிகள், அது மட்டும் இல்லை ஆஷாக்கள்னால தான் இந்தியாவுடைய தாய் இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கிறது, குழந்தை இறப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆஷாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல சாதனைகள் செய்திருக்கிறது. எல்லாமே இருக்குது, சமச்சீர் கல்வியிலேருந்து நுழைவுத்திரத்துலேருந்து அது பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது நேற்று அவ்வளோ படிச்சிருக்கேன் நான். அதில் சேலம் ரயில்வே கோட்டத்திலேருந்து ரயிலிருந்து நிலையிலேருந்து ஜிப்மர் தன்னாட்சி நிறுவனத்திலேருந்து இப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதில் அவ்வளோ செய்தும் திராவிட கட்சிகள் எங்களுடைய வளர்ச்சி பொறுக்காமல் எங்களுக்கு ஒரு முத்திரை, என்னென்னா பாமகவா அது ஜாதி கண்ணோட ஜாதி கட்சின்னு. அது உண்மை கிடையாது. எல்லா சமுதாயத்திற்கும் காக தொடங்கப்பட்ட கட்சி அது, சமூக நீதி அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அது. ஆனாலும் அதை முறியடித்து நாங்கள் வெளியே வந்திருக்கின்றோம். எங்களுக்கு அந்த ஒரு பெயரை ஒரு முத்திரையை குத்தியிருக்கின்றார்கள் தான், ஆனால் அது உண்மை கிடையாது. அது அதனால் அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இந்த PMK 2.0 நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கண்ணோட்டத்தில் இன்க்ளூசிவிட்டின்னு இருக்குது. எல்லா சமுதாயம் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் வைத்து தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். பாட்டாளி மாடல் வேறு, PMK 2.0 வேறு. அதுவும் பார்க்க போகிறீங்க நீங்கள். இல்லையே, எப்படி சொல்கிறீங்க அது, எப்படி சொல்கிறீங்க அது, யார் சொன்ன அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அது யார் வேணா கட்சி முடிவு செய்யறது தானே, அதுதான் PMK 2.0. அதுதான் PMK 2.0.
இந்த பிஎம்கே 2.0 உள்ள ஸ்ட்ராட்டஜி அது ஒண்ணு. இல்ல சார், அவங்க என்ன செய்ய முடியாத ஒண்ணு நான் செய்ய போறேன், இல்ல இந்த இதுக்காக தான் நான் மாறி இல்ல. அவர் வந்து 25 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த 2.0 ஸ்ட்ராட்டஜிலயும் தான் இதுல நேத்து நடந்த மாற்றம். அது ஒரு பொது மேடை என்பது எல்லாரும் இருக்கிற மேடையில் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவது தவறில்லை. அது எப்படின்னா நாகரிகமான அணுகுமுறை, அது யார் இருந்தாலும் இருக்கணும் அவ்வளோதான். தவிர எந்த மேடையில் எது வேணால் பேசலாம். தமிழ்நாட்டு பிரச்சனை எந்த மேடையில் எப்படி வேணால் பேசலாம். அதில் இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது எதுவுமே இல்லையே. அப்படி அதான் பிஎம்கே 2.0. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்த என்னுடைய கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கு, ஐயா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அது நேத்தியே சொல்லியிருக்கிறேன் நான். எனக்கு இந்த கட்சி தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நான் தலைவராக இல்லாமல் அடிமட்ட ஒரு தொண்டனாக தான் நான் செயல்படுவேன். கட்சியினுடைய வியூகம் இந்த பிஎம்கே 2.0 அந்த வியூகத்தில் இந்த பொறுப்புகள்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அதை நான் பொறுப்படுத்த போவது கிடையாது. இதற்கு முன்பு எப்படி உழைத்தேனோ அதே அளவில் தான் என்னுடைய உழைப்பு இருக்கும். ஆனால் இது ஒரு திட்டமிட்டு எங்களோட அணுகுமுறை இருக்கும். அதில் அந்த வகையில் இடையில ஊடக நண்பர்களிடம் ஒரு சில தொடர்புகள் அந்த அளவுக்கு இல்லை, அதையும் சரிப்படுத்துவோம். நிச்சயமாக இருக்கும். இல்ல நான் டெல்லி அரசியலே இல்லையே. நான் எம்பியாக இருக்கிறது வந்து கட்சியை அனுப்பி வச்சாங்க, கட்சி வாய்ப்பு கொடுத்தாங்க, அவ்வளோதான். தவிர டெல்லி அரசியல் இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாடு தான். என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் தமிழ்நாடு தான். அது எல்லா கட்சிகளையும் அது போன்ற குறைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து குறைகள் இல்லாத கட்சிகளே கிடையாது. அந்த குறைகளிலே மிக குறைவான குறைகள் உள்ள கட்சி எங்க கட்சி. மற்ற கட்சிகள்லாம் குறைகள் அதிக அளவில் இருக்கு, எங்க கட்சியில் குறைவான குறைகள் இருக்கிறது. அந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு எங்களுடைய நோக்கம். அதனால எந்த குறை எப்படி பிரச்சனை இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னு நேற்றே ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன் நான். நேர்மையான முறையிலே கட்சியை நடத்தணும், செயல்படுத்தணும். எங்கேயுமே எந்த குறையும் எப்படியும் வரக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்கிறோம். அது இனி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 2.0 பார்க்க தான் போகிறீங்க. தேங்க்ஸ் சொல்றேன். நன்றி.